மைத்திலி சிவராமன் தமிழ்நாட்டில் பலரும் அறிந்த, மிகவும் நேசித்த ஒரு மக்கள் உரிமை போராளி. முதலாளித்துவம், பெண் அடிமைத்தனம், சாதியம் ஆகியவற்றை எதிர்த்து தனது 40 ஆண்டு அரசியல் வாழ்வில் குரல் கொடுத்தவர் காம்ரேட் மைத்திலி. இடதுசாரி அரசியலை நோக்கி சென்ற தனது வாழ்க்கை பயணங்களை இந்த பேட்டியில் விவரிக்கிறார். ஃபோர்ட் ஃபவுண்டேஷன்ல இருந்து ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிது, ஒரு வேலைக்கான வாய்ப்பு. அங்கே வந்து ஒரு இன்டர்வியூவும் இருந்தது, அதில் நான் போயிருந்தேன். இந்தியாவில் வேலை செய்கிற மாதிரி ஃபோர்ட் ஃபவுண்டேஷனில். இதுக்கு பிறகு நான் வந்து திரும்பி வரத்துக்கு ஜஸ்ட் முன்னால் கியூபாவில் ஒரு 3 வாரம் இருந்துட்டு வந்தேன். அப்போது அது இன்னொரு விஷயம், அதுவே ஒரு பெரிய கதை. அப்போ அதில் வந்து திரும்பி வரும்போது அங்கே என் கூட 3 வாரமும் என்னை சுற்றி காண்பிச்ச கியூப அதிகாரி ஒருவர், ரொம்ப க்ளோஸாக நண்பராக பழகினவர், அவர் வந்து நீ போனப்புறம் என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்டவுடனே நான் ரொம்ப வெகுளித்தனமாக, இல்லை முட்டாள்தனமாக, இந்த மாதிரி ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் ஒன்று வந்திருக்கு, அவங்க அங்கே வந்த உடனே வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அவர் அப்படியே மலைச்சு போயிட்டார். அவர் என்ன கேட்டார், ஒன்று நீ வந்து அப்பட்டமான சந்தர்ப்பவாதியாக இருக்கணும், இல்லைன்னா ஒன்றுமே தெரியாத வெகுளியாக இருக்கணும், எனக்கு இது ரெண்டில் எதுன்னு தெரியலன்னார். 10 வருஷ காலத்தில் தொழிற்சங்கத்தில் இருந்தேன். 70s அதுவும் எமர்ஜென்சி வந்த உடனே 75 தலைவர்கள், தொழிற்சங்க தலைவர்கள்லாம் தலைமறைவாக போயிட்டாங்க. அப்போ நாங்கள்லாம் தான் தொழிற்சங்கத்தில், அதுவும் பெரிய பெரிய தொழிற்சங்கத்திலெல்லாம் திடீர்னு நான் ஒரு நாள் பார்த்தா எல்லா தொழிற்சங்கத்திலையும் இருக்கிற மாதிரி ஒரு நிலை எனக்கு இருந்தது. யூனியன் கார்பைட், மெட்டல் பாக்ஸ், இந்த மாதிரியிலான தொழிற்சங்கங்களில் முதல்ல வந்து ஒரு உபத்தலைவராக தான் நான் போனேன். ஆனால் தலைவர்கள்லாம் உள்ளே போன அப்புறம் அது வந்து ஒரு 10-12 வருஷம் காலம் நான் வந்து ஃபுல்லாக ட்ரேட் யூனியனில் இருந்தேன்.